வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் சகோதரி ஆளினால் அஞ்சனா பேசுகிறேன். இன்றைக்கு ப்ரொக்கோலியை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன். ப்ரொக்கோலி என்றால் நம்ம காலிஃப்ளவர் போல இருக்கும் பச்சைப்பூ என்று சொல்வாங்க. இதில் வந்து அத்தனை சத்துக்களும் இருக்கிறது. முக்கியமாக கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும், சர்க்கரையின் அளவை குறைக்கும். அத்தனை சத்துக்கள் நிறைந்த இந்த ப்ரொக்கோலியை எப்படி வீட்டில் நாம் எளிதாக சப்பாத்திக்கு சைடிஸாக செய்து சமைக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். வாருங்கள் அன்பர்களே. இந்த ப்ரொக்கோலி இருக்கு இல்லையா, இதில் பின்னாடி இருக்கிற அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டுங்க. சிறு சிறிதாக, சின்ன சின்னதாக எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. நறுக்கி கொள்ள வேண்டும் சின்ன சின்னதாக. ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றிக்கொண்டு இந்த ப்ரொக்கோலி காயை வந்து அதில் போட வேண்டும். ஒரே ஒரு கொதி தாங்க வரணும். கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வைக்க வேண்டும். ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். ஏனென்றால் ப்ரொக்கோலியில் வாயு இருக்கும் இல்லையா, அதற்காக வேண்டித்தான் நம்ம கொதிக்க வைக்கிறோம். மேலும் பூச்சிகள் இருந்தால் நமக்கு கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் கூட அழுக்கு எல்லாம் வந்துவிடும். அதுக்காகத்தான் ஒரே ஒரு கொதியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமாக எடுத்து விட வேண்டும். பிறகு தேவையான அளவு பூண்டு பொடிதாக நறுக்கி கொள்ள வேண்டும். சாம்பார் வெங்காயம் தேவையான அளவு, நான் வந்து 20 எடுத்திருக்கேங்க. இஞ்சி ஒரு துண்டு. இப்போது ப்ரொக்கோலி கொதித்த அந்த ப்ரொக்கோலி இருக்கும் இல்லையா, எடுத்து வைத்து விட வேண்டும் தனியாக. பிறகு வேண்டிய சைஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மெல்லிதாக நறுக்கி கொள்ள வேண்டும் அத்தனை ப்ரொக்கோலியையும். பிறகு வாணலியில் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு கடுகு, சீரகம், சோம்பு எல்லாவற்றையும் போட்டு வாசனைக்கு கருவேப்பிலை தாளிக்க வேண்டும். பிறகு நறுக்கிய பூண்டுகளை போட்டு நன்றாக பொன்னிறம் வரும் வரை வதக்க வேண்டும். பிறகு பச்சை மிளகாய் தேவையான அளவு 2 அல்லது 3 பொடிதாக நறுக்கி அதையும் எண்ணெயில் போட்டு பொறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் நன்றாக. அதுக்கப்புறம் பொடிதாக நறுக்கிய வெங்காயத்தை கிளறி இஞ்சி துருவல் நன்றாக வதக்கிக் கொள்ள வேண்டும். சிறிது நேரம் கழித்து நறுக்கிய தக்காளியை போட வேண்டும். நன்றாக கிளறி கொள்ள வேண்டும். அப்பொழுது நன்றாக வதங்கிவிடும். நன்றாக வதக்கி ஒரு மூடியை கொண்டு மூடிவிடுங்கள். சிறிது நேரம் கழித்து மீண்டும் நன்றாக கிளற வேண்டும். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மசாலா பவுடர் 1 ஸ்பூன் எல்லாவற்றையும் நன்றாக கலந்து கிளறி தேவையான அளவு உப்பு போய் போட்டு நறுக்கி வைத்த ப்ரொக்கோலியை போட வேண்டும். எல்லாவற்றையும் நன்றாக கலந்து மூடிக்கொண்டு மூடிவிடுங்கள். இந்த நேரம் கழித்து தண்ணீரை தெளிக்க வேண்டும். ஊற்றக்கூடாது, தெளிக்க வேண்டும். பார்த்தீங்களா, ப்ரொக்கோலி தயாராகி விட்டது. இதை நீங்கள் சப்பாத்தி மற்றும் சாதத்திற்கு சைடிஸாக பயன்படுத்தி கொள்ளலாம். அத்தனை சத்து வாய்ந்த இந்த ப்ரொக்கோலியை நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும். நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் அன்பர்களே.